நெக்ஸ்ட் எங்க பா போறோம்? கால் போன போக்கல வீல் போன போக்கல நம்ம போக போறோம். அது எங்க போதோ அங்கதான் போய் சேர போறோம். சரி வாங்க நம்மளும் சேர்ந்து போக போறோம் தெரியல. எப்படி போறது தெரியாம கடைசியில நேரா போறோம். சோ இப்போ நாங்க ரைட் திரும்புவோம். எது திரும்பணும்னு தெரியாது. நான் ஒன்னு திரும்புவோம். இன்டர்நேஷனல் பால் தெரியும், ஐஐடி தெரியும், கேன்சர் இன்ஸ்டியூட் தெரியும், எல்லாம் தெரியும். பட் தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. காந்தி பார்க், காந்தி மண்டபம் அப்படின்வாங்க. ஏன்னா பார்க்குன்னு சொன்னதானே எல்லாருக்கும் பிடிக்கும். இது காந்தி மண்டபம், ரொம்ப நல்ல விஷயம், நல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இதே லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த லவ்வர்ஸ்லாம் வந்து இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கலாம். எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் காந்தி மண்டபம். இந்த காந்தி மண்டபத்தை வந்து யாரும் அந்தளவுக்கு பார்க்கறது இல்லை. ஸோ அது ஒன்று. இது அண்ணா யூனிவர்சிட்டி, எப்போவுமே செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக இருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் சொல்கிறத விட அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி சொல்கிறதா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. லெஃப்டில் போனால் வேளச்சேரி, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிண்டி, சைடில் போனால் சைதாப்பேட்டை, செம்மல்ல ரைட் சைடாக போனால் சைதாப்பேட்டை, லெஃப்ட் சைடாக போனால் வேளச்சேரி. சூப்பராக இருக்கும். ரைமிங்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசணுமே என்ன பேசுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் இங்கே இருக்க ஏதோ ஒரு ஹோட்டலில் கூட திடீர்னு ஹார்ட்டட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது கன்ஃபார்மாக தெரியல. பட் அதை நான் வந்து வெப்பில் சர்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இந்த ரோட்டில் தான் ஒரு ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் ஏதோ இருக்குது. அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை பேஸ்மெண்ட்லேயோ பேய் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். என்ன ஹோட்டல்னு எனக்கு ஒன்றும் தெரியல, அது தெரிஞ்ச கூட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நவ்யான் சைதாப்பேட், இந்த பிரிச்சு நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 2015 மழையில் இது ஃபுல்லாக ஆகி போச்சு. இப்போ பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்குது. பட் இன்னமும் அந்த ஓரத்தில் இருக்கவங்களாம் இன்னும் அதை தங்கிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டு ஏதாச்சும் ரூல்ஸ் எடுத்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். லெட்ஸ் சீ, அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் போச்சு. ஸோ மவுண்ட் ரோடுங்க, மவுண்ட் ரோட், மவுண்ட் ரோட், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. முதல்ல ஒரு இதுலேயே இருந்தது, இப்போ தனியாக ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சைதாப்பேட்டில். முன்னாடி வந்து இதை யூனிவர்சிட்டிலே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம நாங்கள் எடுத்து ஏற்கனவே எடுத்த யூடியூப் சேனல்ஸில் அந்த ஹவுஸ் ஓனர் குழப்பங்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கேன், என் பொண்ணு தான் அதை பார்த்துட்ருக்கா. ஸோ அவள் தான் கையில் கேமரா வச்சுருக்கனால அவள் அதை பார்த்துட்ருக்கா. இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், அது செம காமெடியாக இருக்கும். அந்த டைட்டஸ் செம காமெடியாக பண்ணிட்டு இருந்தோம். அதில் டேஞ்சர் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுத்துக்கிறாங்கன்னான்னு தெரியல, அது வச்சுருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் மறக்க முடியாத இடங்க மவுண்ட் ரோடு. ஒரு காலத்தில் மவுண்ட் ரோடு வந்தாவே ஐயோ மவுண்ட் ரோடெலாம் பயங்கரமான விஷயமாச்சு, ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களே அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். பட் நான் சொல்கிறது என்னோடய 15-20 வயசில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓட்டுறானுங்க, இப்போது கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது அந்த இடத்துல பீக் போட்டுக்குங்க, அவங்களும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் இப்போ வந்து கார் ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடணுன்ற மாதிரி கார் ஓட்டுறவங்க பெல்ட்டு போடணும் அப்படின்றது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேண்ட்டில் இருக்கிற பெல்ட்டை போடுறவங்களே தவிர வண்டியில் இருக்கிற பெல்ட்டை போட மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏய் அதெல்லாம் ஒரு ஓல்ட் ஃபேஷன் மேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்லாங், இங்கிலீஷ் ஸ்லாங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்னடான்னு கேட்டால் நான் ஃபாரின்லேருந்து வந்தேன்றாங்க. ஸோ ஃபாரின்ல இருக்கிற ஒழுங்காக அந்த பெல்ட்டுலாம் போட்டுன்னு தான் இருக்கானுங்க. இவங்க இவனுக்கு தான்
வித்தியாசமா இருக்காங்க நம்ம என்ன பண்றது சோ இட்ஸ் தேனாம்பேட் பாத்துக்கோங்க தேனாம்பேட் மெட்ரோ தேனாம்பேட் மெட்ரோ ரொம்ப நல்ல இடம் தேனாம்பேட் அப்படினாவே பிராடான ஒரு ரோட் இருக்க இடம் பட் இதுக்கு அப்புறம் கம்மி ஆயிடும் அது ஏன்னு தெரியல பட் இங்க மட்டும் ஏன் பிராட் அங்க ஏன் கம்மி ஆகுதுன்னு தெரியல வேணாம் அது எடுத்தோம்னா வேற மாதிரி பிரச்சனை போகும் ஸோ அதெல்லாம் வேண்டாமே சாதாரணமாக பேசலாம் அது தேனாம்பேட்டை சூப்பரான இடங்க தேனாம்பேட்டை வந்து ப்ராடான இடம் இருக்கும் எப்பவுமே பிஸியான ஏரியா அப்போ அப்படி நான் தப்பிச்சிட்டேன் தேனாம்பேட்டை பொறுத்திருக்க மறக்க முடியாத ஒரு இடம் ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தேன் பெரிய ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டல் நான் வந்து ஆர்டர் பண்ணது ஒரு சப்பாத்தி குருமா ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெஜிடேரியன் சப்பாத்தி குருமா எடுத்துனதுல நான் வெஜிடேரியன் சப்பாத்தி குருமா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வேற ஒன்றும் இல்லைங்க குருமாவில் ஒரு புழு இருந்தது இப்போ தான் நம்மளாம் அதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்து புழு இருந்தது இந்த குருமாவில் அப்படின்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போடுறோம் பட் 15-20 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஏன்னா ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் செங்கல் சைஸில் இருந்தது ஸோ நான் போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து குருமாவில் இந்த மாதிரி இருக்குது பூச்சி ஏதோ இருக்குது புழு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அப்படிங்களா சரி சார் சொல்லிட்டு அந்த குருமாவை தனியாக எடுத்து இன்னொரு குருமா எடுத்துகிட்டு வந்தார் அப்போ நான் அவருக்கு கேட்டேன் ஏங்க அதே குருமாவில் தானே இந்த புழு இருந்தது அது எப்படிங்க இல்லை இல்லைங்க பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பில்லுக்கான காசையும் வாங்கிட்டார் செம்ம ஆள் அவர் அவரை வந்து பார்க்கலாம் பட் அப்போ எடுத்ததுக்கு என்னால் எதுவும் ப்ரூஃப் எடுக்க முடியல ஏன்னா என்கிட்ட ஃபோன் இல்லை அப்போது அதுவும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எதுவும் இல்லை ஸோ அந்த மாதிரி